chicken club jam naga se va romba slow ah chicken ala pete ala kaaya vechiruva paருங்க chicken ah paருங்க ade eppadi aayidchu paருங்க potte chicken ah nalla irunga nerunga eppadi irukarunga ade ye paருங்க ஏடா அது அண்ணா எங்க இருந்து திருட்டு வந்தீங்க பக்கத்து வீட்ல இருந்தா அட பக்கத்து அக்கா வந்துட்டு பக்கோடா போட்டு சாப்பிடுறது வாங்கிட்டு வந்தா நீங்க ஆட்டை போட்டு இங்க பிக்கப் பண்ணிட்டு வர்றீங்க குடுங்க பாப்போம் எத்தனை கிலோ இருக்குன்னு நல்லா தேருண்டா ஒரு முக்கால் கிலோ இருக்குடா ஆஹா நல்லா அருமையான கோழியா இருக்கும் போல இருக்கு நல்லா சூப்பரான கோழி போல இருக்கு என்ன செஞ்சு திங்க போறீங்க கிரில்லா சிக்கன் 65 கிரில் எப்ப பார்த்தாலும் இதே திங்கிறீங்க வித்தியாசமா உங்களுக்கு செஞ்சு தரேன் வாங்கடா இன்னைக்கு அட சாப்பிட்டாலே இப்படி கொல கொல கொலன்னு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கணும் அப்படியே அருமையான எடுக்கணும் அல்வா துண்டலடா இருங்கடா ஏண்டா நீங்க வேற அல்வா சிக்கன் துண்டா அல்வா துண்டலடா இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அட்டே பார்க்க உண்மை அல்வா துண்டு மாதிரி தான் இருக்குது அட்டே அற்புதமா ஆனா இது வந்து சிக்கன் இது வந்து சின்ன சின்ன பீஸா போட போறப்ப இந்த மாதிரி அவங்க வீட்டுல எல்லாம் கேட்டா செஞ்சு தர மாட்டாங்க அதனால நாங்களே இந்த மாதிரி கோழி அங்கே இறச்சி வாங்கி வச்சிருந்தாங்கன்னா ஆட்டையை போட்டு எடுத்துட்டு வந்து நாங்களே செஞ்சு தின்னுக்குறது பாருங்க எப்படி இருக்காருங்க கறியை பாருங்க இதே அப்படியே தோசைக்கல்ல அப்படியே பொட்டு மேல அப்படியே வெங்காயம் தக்காளி போட்டு லைட்டா மசாலா போட்டாடு டேஸ்ட் பயங்கரமா இருக்கும் கால் தேரும் அவருக்கு பாருங்க அவன் பாருங்க வந்துட்டு லைட்டா பச்சையா சாப்பிடுவான் அவன் எனக்கு தெரியும் அவனை பத்தி இங்க போன வீடியோ பாத்தீங்கன்னா வந்துட்டு சிக்கன் முறுக்கு போட்டிருந்தான் சிக்கன் முறுக்கு அட்டி நிமித்தி எரிஞ்சிருச்சுங்க அங்கங்க பாத்தீங்கன்னா ஃபேமஸா வேற போயிடுச்சு அவன் இன்ஸ்டாகிராம்ல மீன்ஸ் போட ஆரம்பிச்சுட்டா அதை பார்த்துட்டு ஒரு பேக்கரிக்காரர் வந்துட்டு தம்பி இந்த தடவை வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலா வந்துட்டு எங்க கடையில் இந்த முறுக்கு போட போறான் சிக்கன் முறுக்கு அதனால காப்பிரைட் கீப்ரேட் எதுவும் போட்டுறாங்க தம்பி கேஸ் கீஸ் குத்துறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தல நீ போட்டுக்கல போட்டுதல நம்ம பேர் எங்க இருந்தாலும் போய் பறக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த தலைவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த வெஜ் மீனு சொல்லிட்டு வாழைக்காவில் நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு வெஜ் மீன் ஃப்ரைன்னு போடுறானுவோம் அதுமாதிரி இந்த கல்லம்மாவை போட்டு அது லைட்டாக மிளகா போட்டு அப்படியே தோசைகளில் எடுத்து குழச்சி ஊற்றி அடைய போயிட்டு ஆம்லெட்டுன்னு சொல்கிறானுவோம் நாங்கள் அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜை வந்துட்டு நான்வெஜ் மாரி திங்கிறானுவோம் நாங்கள் நான்வெஜ்ஜே வெஜ் மாரி செஞ்சு சாப்பிடுவோம் நாங்களாம் அந்தமாரி கேரக்டரு பாருங்க அட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க அட்டை கறியை பாருங்க அட்டை துணுக்கு துணுக்காக இருக்குது இப்போ எல்லா சதையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அதுமாரி இதுக்கு எடுத்துட்டு இதுக்கப்புறம் சின்ன 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 பீஸாக நம்ம நைஸாக அப்படியே கொத்து கொத்து கறி மாரி ஆக்கி இந்த கறி இப்படி உரமாக இருக்கட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிடும் கொஞ்சம் கறி மிளகாய் உள்ளதெல்லாம் எடுப்போம் நிறைய ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதம் வெளியில எடுக்கணுங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சின்ன சின்ன பீஸா போடணுமோ அது மாதிரி சின்ன சின்ன பீஸா போட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் முதல்ல சின்ன சின்ன பீஸா போட்டுப்போம் எலும்பு இல்லாமல் சிக்கனை மட்டும் நல்லா சின்ன சின்ன பீஸா போட்டாச்சு இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறேன்னா பார்த்தீங்கன்னா பவுடர் எடுக்கிறதுக்கு மொதல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சட்டியை வெறும் சட்டியை அது மாதிரி அடுப்பில் வச்சுருங்க அதுக்கடுத்து நம்ம சின்ன சின்ன பீஸா போட்டு வச்சுருங்க பாருங்க சிக்கனை
இது அப்படியே அலைக்கால கொட்ட வேண்டியதான். இதுல வந்து தண்ணி இன்னும் எதுவுமே ஊத்தி தொலைஞ்சிராங்க. ஏன்னா ஊத்துனீங்கன்னா அப்புறம் வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, கிரேவி தான் அது, ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரு வேலைக்கு ஆகாது. வெயில்ல காய வச்சு இதுமே செய்யணும். ஆனா வெயில்ல காஞ்சி எத்தனை வருஷம் இதை பாத்தீங்கன்னா தட்டில அடி பிடிக்க விட்டுற கூடாது, ஏன்னா கறி வந்த மாதிரி போயிடும். ரொம்ப அதாருங்க லைட்டா இந்த மாதிரி இருக்கணும். எடுத்துக்கணுமா தட்டில வந்துட்டு கறி ஒட்டாத மாதிரி நம்ம லைட்டா அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. ரொம்ப ஸ்லோவா வச்சுக்கோங்க, நெருப்பை அதிகமா வச்சுன்னு வச்சுக்கலாம், கறி இப்படியே வந்துடும். உப்பு மட்டும் போட்டு நீங்க தின்னா போதும். கறி பாத்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு எப்பவுமே தண்ணி நிறைய விடுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம அலசும் போது சிக்கன் நல்லா தண்ணி உறிஞ்சிரும், அது இல்லாமல் அதுலேயும் நல்லா ஈரப்பதம் இருக்கும். அதனால வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற தண்ணியெலாம் வற்றணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வெயிலில் காய போட்டு அதுலேருந்து நம்ம பவுடர் எடுக்க போகிறோம். ஹீட்டும் ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாதுங்க, மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம அதுமாரி வதக்கணும் கொஞ்சம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சட்டையில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை நல்லா பாருங்கள், இதுமாதிரி தண்ணி நல்லா விடுது. இப்போ வதக்கி நல்லா முடிச்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள்லாம் நம்ம போட தேவையில்ல, ஏன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் தான் காய வைக்க போகிறோம். வெயிலில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலெட்டு இன்ஃப்ராரெட்டு அதுமாரி அதில் இருக்கிற கதிர்வீச்சுலாம் அதில் பட்டு அதில் இருக்கிற ஃபுல்லாக அந்த இதெல்லாம் போயிடும். அதில் உள்ள அந்த கிருமி நாசினி எல்லாமே போயிடும். ரெண்டாவது இதில் வந்து கவுச்சு அந்த அளவுக்கு அடிக்காது. இதை பாருங்க சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. எனக்கு இதை பார்க்கும்போது இப்பயே சாப்பிடணும்னு தோணுது. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ உப்பு போட மாட்டேன், ஏன் தெரியுமாங்க, உப்பு போட்டேன் அவனை எடுத்து தின்னுடுவானு, அதனால தான் நான் உப்பு போடாமலே இதுவரை செஞ்சு அல்ல உப்பு போட்டால் தான் திங்கிறீங்க. பார்த்தா உப்பு போடாமலும் திங்கிறாங்க, அவன் யாருன்னு தெரியலங்க, அவன் எங்கேருந்துடா வரணீங்களா யாருக்கவா இல்லடா. நல்லா அவன் சவுக்கு சவுக்கு நல்லா இருக்குது, உப்பு வேணா எடுத்துக்கடா, அதை கிடக்கு போடுறா, எடுத்து வாயில் கொஞ்சம் கொட்டிக்கடா, நல்லா இருக்கும்டா, சேர்த்து தின்றா. இல்ல சும்மா சொல்றேன், அதையும் எடுத்து திங்க போறாங்க, உப்பு எடுத்து யாருடா நீனு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சுங்க, எந்த அளவுக்கு தான் இருக்கு பாருங்க, நல்லா இறக்கி வச்சிருவோம். இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்கு, நல்லா சூடாக இருக்குதுங்க. இந்த பாத்தில் அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 60% 70% வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்துட்டு இருத்தாச்சுங்க. நல்லா நல்லா போட்டு வதக்கி பாக்கி 30% 40% இதில் ஈரப்பதம் இருக்குது. இதை வந்து நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கலாம், அந்த பிறகு கீழே சட்டியை பார்த்துருப்பீங்க, இதைமாரி ஆகிடும். ஏன்னா வந்து கலர் மாறிடும், அப்புறம் வந்துட்டு கருகுனா மாரி போயிடும், அது ஃப்ளேவரும் மாறிடும். அதனால என்னப்பா செய்ய போகிறோம்னா வெயிலில் காய வச்சுட்டு இது வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணி நேரத்துலேயே வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இங்கே பாருங்கள் சரியான வெயில் அடிக்குதுங்க. இது அப்படியே வந்துட்டு அங்கே காலை போயிட்டு அந்த பாருங்க அப்படியே வந்துட்டு இது அப்படியே எனக்கு தெரிஞ்சு இது எண்ணெயில் போட்டு அந்த வத்தை காய வைப்பாங்களா அதே மாதிரி காஞ்சிச்சிங்க ஃபுல்லாகவே. பாருங்கள் சிக்கனை பாருங்க அட்டே எப்படி ஆயிடுச்சு பாருங்க, அடே சவுண்டை பாருங்க எந்த அளவுக்கு அந்த ஜெல்லியை வந்துட்டு கீழே கொட்டா சவுண்டு கேட்குமே கலக்கலன்னு அந்த மாதிரி கேட்குதுங்க. நல்லா இருக்கடா, டேஸ்ட்டாக இருக்கு. தலைவன் திங்க ஆரம்பிச்சிட்டான், விட்டானா இது காலி பண்ணுறோம், போயிட்டு நம்ம எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க சவுண்டு கேட்டிருப்பீங்க, நல்லா செம்ம டைட்டாக இருக்குது வேற, ஏன்னா வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, நல்லா காய விட்டாச்சு, ரொம்ப உடஞ்சோடனே மடக்க மடக்கு கட்டிச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபுல்லாக காஞ்சிருக்கணும் தருங்க பார்த்தீங்களா. இப்போ என்ன செய்ய போனால் அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு சிக்கனை நல்லா போட்டு நல்லா பவுடர் ஆக்கி எடுக்க போகிறாங்க. இப்போ பவுடர் ஆக்கினா நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பவுடர் அருமையாக வரும். இதே நம்ம காய வைக்காமல் நம்ம எடுத்துருந்தோம்னு வச்சுக்கலாம், இது பவுடர் மாரி வந்திருக்காது. அப்படி அந்த இது பார்த்துருப்பீங்களே அந்த கோலா உருண்டை அதுக்கு செய்வாங்களே அந்த மாதிரி பார்த்துக்கு போயிடும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் பார்த்துக்கோ. இது பார்த்தீங்கன்னா பால் பவுடர் தாங்க சேர்க்க போகிறோம். இது வந்து பிரிட்டானியா பால் பவுடர், எப்போதுமே நம்ம வந்துட்டு அமுல் பால் பவுடர் தான் கலப்போம். அமுல் வந்துட்டு ஆயா விட்டுக்கு போயிருக்கனால பிரிட்டானியா ஃப்ரீயாக இருந்துன்னு கூட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இதில் பால் பவுடர் 3 பாக்கெட் கலந்துருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பால் பவுடர் கலந்தால் தான் அந்த சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டும் அப்புறம் மட்டும் அந்த நைஸாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அப்படியே தொண்டையில் சுகமாக இருக்குமே அது வந்து கிடைக்கும். நல்லா போட்டாச்சு, போயிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அட்டி அட்டி அடித்து எடுத்துகிட்டு வர போகிறேங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பவுடர் கிடைக்கும். பாருங்க பால் பவுடர் வாசனையே தூக்கு தூக்குன்னு தூக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீங்களே அதிர்ச்சி ஆகிடுங்க, எந்த அளவுக்கு பவுடர் அரைஞ்சிருக்கு பாருங்க. கையில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, இதை பாருங்கள் அப்படியே ஒரு சிக்கன் அந்த இதே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா நைஸாக அரைஞ்சிருக்குங்க. அப்படியே குலோப் ஜாமுன் பவுடர் மாதிரியே இருக்குது. இது உங்களுக்கு ஆதாரம் காட்டுறோம்னா அதில் ஒரு சில இது அறியாமல் இருக்கும், இதுதானே உங்களுக்கு நம்பிக்கையை காட்டுறதுக்கு இருங்க. ஏதாச்சும் அறியாத 1-2 கடக்கான்னு பார்க்குறேன், அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. எல்லாமே அரைஞ்சிச்சிங்க நல்லா, அது நல்லா பொடியாயிடுச்சுண்ணா, என்ன பண்ணுறது ஒட்டி காடுதில்ல. அதாருங்க சிக்கன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஒரு சில இது கிடக்குது, ஏன்னா அந்த கொழுப்பு மேற்கெல்லாம் ஒழுங்காக அறையாது, அதெல்லாம் கிடக்குது அப்படியே. அடுத்து நம்ம பவுடர் அப்படியே கொட்டிப்போம் உள்ள, இங்கே பாருங்க அப்படியே நர 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 நரன் இருக்குங்க அட்டே பவுடர். அப்படியே சாப்பிட்டா பவுடரு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைய போகிறோங்க. சிக்கனை பாருங்க,
அவ்வளோதாங்க. இப்போ நல்லா பெரிய உருண்டையாக திருப்பதி லட்டு சைஸுக்கு போட்டிருக்கோம். இது அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக நம்ம ஊர் லட்டு சைஸுக்கு ஆக்க போகிறோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா கையில் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கணும். அப்போ தான் ஜெய் இப்படி வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு அப்படியே பொறுமையாக்கிட்டு அப்படியே கொஞ்சம் வேகமாக்கணும்னு வச்சுக்கலாம். கர 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 கரம்பு சுற்றினோம்னா அப்படியே அருமையான உருண்டை கிடச்சிரும். கடைசி உருண்டை உருண்டைய போட்டாச்சு. ஒரு வழியா முடிச்சாச்சுங்க, உருட்டி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 1.5 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா முழு கோழியா வாங்கிட்டு வந்திருந்தோம் பாத்திருப்பீங்க. இந்த பையனும் காயும் போதே முக்காவாசி திண்டானோ, அதாவது இவ்வளவு இருக்கு. அது இருந்திருந்தா கூட எனக்கு கொஞ்சம் அதிகமா வந்திருக்கும். பரவாயில்ல, இருக்கிறதே நமக்கு கிடைச்சது போதுட்டு. இது பண்ணால் சீரா பாவு காய்ச்ச போன ஃபஸ்ட்டு. ஏன்னா பாவு காய்ச்சினாதான் அதை காய்ச்சிட்டே ஓரமாக எடுத்து வச்சுட்டு இது பொறுக்கி பொறுக்கி எடுத்து அதில் போட்டு அமுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான பாத்துக்கு வந்துருச்சுங்க. ஒரு குண்டால் அப்படியே மாற்றிக்கிறத சரியான சுழற்சி எடுத்துக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். சுத்தமான அழுத்தி போட்டா வேற இல்ல உருண்டையா இருக்கணும்டா. அழுத்தி சப்பையா போடக்கூடாரா? கொஞ்சமா சேர்த்து கடையில சாப்பிட்ற கோலா உருண்டை தான் இருக்குது. இந்த பால் பவுடரோட வாசனை நல்லா அந்த இது தெரியுதுங்க, பொரியும் போது இந்த சிக்கனோட வாசனை ஒரு தயிர் இருந்தாலும் பால் பவுடரோட வாசனையும் அப்படியே அந்த குலோப்ங்க நல்லா அருமையா இருக்குது பாருங்க. நல்லா சரியான குலோப் ஜாமு இந்த சூட்டோட சூட்டா அதுல போட்டுருணும் பாருங்க. இந்த சிக்கனோட எண்ணெய்லாம் வெள்ளை வந்து சிவதா இருக்கு. என்ன பண்றதுங்க, அவ்வளவுதான். போட்டது நல்லா ஃபிளேம்ல வேக வச்சானா உள்ள இருக்கிற அந்த கறி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வரும். ஐயோ எப்பா இங்க பாருங்க, நான் போடும் போது எவ்வளவு சைஸ்ல இருந்தது. இது பொரியறதுக்குள்ள அது எவ்வளவு பெருசு ஊறிடுச்சு பாருங்க. என்னன்னு நம்ப முடியல. என்னடா இது இருக்குறாங்க. ஐயோ ஆஹா, முத வந்துட்டு சின்ன பசங்க நீங்களாம். அதனால இப்ப அண்ணன் தான் பெரிய பையன், அதனால நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி தரண தரண இருங்கடா 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 சூடா இருக்குடா. மூக்க அட்ட ஊத்துட்டு அது அட்டி நிமித்தான் போ. இங்க பாருங்க, எனக்கு சாப்பிட எடுத்துங்க, இவனை அடிச்சு நிமித்தானுங்க. சிக்கன் குலோப் ஜாமுனா சிக்கன் குலோப் ஜாமுங்க. அப்பாடு என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க. நான் உண்மையாக சொல்லணும்னா இந்த சிக்கனோட டேஸ்ட்டே தெரிலங்க. அப்படியே குலோப் ஜாமுன் மாரியே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே மறக்காம நீங்களே இந்த மாதிரி சிக்கன் குலோப் ஜாமுன் செஞ்சுட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு. அது மட்டும் இல்லை, இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷல் சிக்கன் முறுக்கு சிக்கன் குலோப் ஜாமுன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எங்கள் சேனலில் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கினா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த இன்ஸ்டாகிராம் நண்பரே உங்களுக்காக தான் இது முக்கியமாக செஞ்சது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம நம்மளோட வில்லேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.